ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய முருங்கைக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் கிரேவி இதை நம்ம ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, இந்த முருங்கைக்காய் கிரேவியை ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்து கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை இது கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். நான் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கலந்தது போட்டிருக்கேன். நீங்கள் கடுகு மட்டும் கூட போடலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரலும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் சேர்க்கலனா கூட கிரேவி நல்லா தான் இருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிறது வரலும் வதக்கிக்கோங்க. 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அதுக்காக நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போவே சால்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சால்ட்டு பத்தலைன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிறது வரை வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 மினிட்ஸ் வைங்க. நல்லா தக்காளி சாஃப்டாக வதங்கி வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கலருக்காக தான் எடுத்திருக்கேன். இதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தூள். நீங்கள் குழம்பு மசாலா தூள் வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க. மசாலா தூள் பச்சை வாசம் போகிறது வரலும் வதக்கி விட்டுக்கோங்க. கறியை விட்டுறாதீங்க. இதில் 5 மீடியம் சைஸ் முருங்கைக்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காவை எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காவை லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் வேக வச்சுக்கோங்க. இடையில கலந்து விடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தேங்காய் பேஸ்ட்டு வச்சுருக்கேன். தேங்காய், சோம்பு மிளகு அரைச்சது. இது வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 4-5 நிமிஷம் வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு.
முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை தூவிடுங்க. தூவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்காய் கிரேவியில் அயன் ரொம்ப நிறையா இருக்குது, ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுங்க, பெரியவங்களும் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த கிரேவியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையிலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.